ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை என் அருமை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது புத்தாண்டை ஒட்டி இந்த 2020 மலர்ந்திருக்கும் இந்த ஆண்டை ஒட்டி நேற்று நாங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தில் நான் தலைவராகவும் செயலாளராக திரு மன்னன் ஃபிலிம்ஸ் மன்னன் அவர்களும், துணைத் தலைவராக பங்களாசீன் அவர்களும், துணை செயலாளராக திரு காளையப்பன் அவர்களும் மற்றும் பொருளாளராக பாபுரா அவர்களும், செயற்குழு உறுப்பினர்கள் 16 பேரும் நேற்று எங்களுடைய மீரான் சாவி தெருவில் இருக்கக்கூடிய சங்க அலுவலகத்தில் பதவி ஏற்றதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய இட வசதியெல்லாம் மனதில் கொண்டு நேற்று நாங்கள் உங்களை சந்திக்க இயலவில்லை. ஆனால் இன்றைக்கு சந்திக்க வேண்டும் என்று தான் இந்த பத்திரிகையாளர் ஊடகத்துறை சார்ந்த உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். நான் என்னுடைய கருத்துக்களை பிறகு தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்பொழுது எங்களுடைய சங்கத்திலே செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னன் அவர்கள் சில கருத்துக்களை இங்கே பேசுவார். பேசு, உட்கார்ந்து கூட பேசுங்க. இல்லை, எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அனைத்து ஊடக அன்பர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் எங்களை எல்லாம் வெற்றி மகுடம் சூட வைத்த எங்களுடைய தலைவர் அண்ணன் திரு டி ராஜேந்தர் அவர்கள் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுத்த மன்னனாகிய நானும், பொருளாளர் பதவிக்கு பாபுராஜ் அவர்களும், உபத்தலைவர் பதவிக்கு திரு ஸ்ரீனிவாசலு என்கிற பங்களாசீன் அவர்களும், இணைச் செயலாளர் பதவிக்கு திரு காளியப்பன் அவர்களையும் தேர்ந்தெடுத்த மற்றும் 16 செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த அனைத்து எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்கள் சங்கத் தலைவர் திரு அண்ணன் டி ராஜேந்திர அவர்கள் உரையாற்றுவார். வணக்கம். என் அருமை ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020 இந்த ஆங்கில புத்தாண்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து, சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பிலே நடைபெற்ற தேர்தலிலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நானும், செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு மன்னன் அவர்களும், துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்களாசீன் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாபுரா அவர்களுக்கும், துணைச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காளையப்பன் அவர்களுக்கும், 16 செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும், எங்களுடைய சங்கத்து உறுப்பினர்களுக்கும், ஆதரவளித்த மற்ற தோழர்களுக்கும், மற்ற துறையைச் சார்ந்த நண்பர்களுக்கும், திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த ஊடகத்துறை சந்திப்பின் இந்த சந்திப்பின் மூலம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிதனை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து நேற்று அங்கே மீரான் சாகிப் தெருவில் வந்து எங்களுடைய சங்க அலுவலக கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துல பதிவேற்றோம். அன்று நாங்கள் ஒரு முறை பத்திரிகையாளர்களை கொஞ்சம் வந்தாங்க, ஊடகத்துறை சார்ந்தவர்கள் அன்றைக்கு அங்கே தான் சந்தித்தோம். ரொம்ப அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வர்றது, அங்கே போக்குவரத்து நெரிசல் அது இது பல ப்ராப்ளம் இருந்ததுனால நேற்று பலவித தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே சந்திக்க இயலவில்லை. ஆனால் மரபு ரீதியாக என் வாழ்க்கையில் பல கட்டத்தில் எனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில், உங்களுடைய அன்போடு ஆதரவோடு பல விஷயங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான், வழக்கம் போல உங்களுடைய இன்னும் சொல்ல வழக்கம் போல என்று சொல்வதை விட வழக்கத்திற்கு மாறாக, என்ன வழக்கத்துக்கு மாறாகனா, இதுக்கு முன்னாடி இருந்த டி ராஜேந்தர் ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜேந்திராவும் ஒரு கட்சியின் ஒரு தலைவராகவும் உங்களை சந்திச்சிருப்பேன் திரைப்படத்துறையை சார்ந்த. அப்போ நீ எனக்கு கொடுத்த ஆதரவு என்பது வேற. இன்றைக்கு சென்னை செங்கல்பட்டு அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் திரைப்பட விநியோகர்களின் சங்கத்தின் தலைவராக ஒரு காலம் இறைவன் கொடுத்த ஒரு வரம், இது இறைவன் கொடுத்த ஒரு இறைவன் தரும் வெற்றி, காலம் தரும் வெற்றி, இது ஒரு பெருவெற்றிலாம் சொல்ல மாட்டேன். இந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கம் காலந்தான் சொல்லும். அப்படிப்பட்ட இந்த வெற்றியை நான் பெற்று நான் வந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உங்களுடைய உறுதுணை தேவை, உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஏன்னா சில விஷயங்கள் பண்ணணும், ஏதோ ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவராகிட்டேன் அப்படின்னா, இதற்காக திரு மன்னன் அவர்கள் இந்த துறையில் இந்த தேர்தலில் நான் நிற்கணுங்கிறதுக்கு, ஏன் இங்கே மன்னன் இங்கே வந்து இது பண்ணார்னா, இந்த தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என்பதற்கு பலவிதமான காரணங்களை எடுத்து
வாதாடி போராடி எடுத்து கூறி எடுத்து எம்பி என்ன தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு திரு நண்பன் ஒரு திரு மன்னன் வந்து என்னோட நண்பன் ஒரு காரணம். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்களை கொண்டு அந்த சங்கத்தை எப்படி நடத்துவது என்பது, அதை சாதுரியமாக நடத்த வேண்டும், சாணக்கியத்தனமாக நடத்த வேண்டும். அது மட்டும் சங்கத்தில் இருக்கக்கூடிய நலிந்த நசிந்த கலைஞர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு பொறுமாக இருந்தாலும், இந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், அதாவது செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னன், இப்போ எங்களுக்கு என்னென்ன ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. ஒரு சங்கத்துடைய தலைவர் செயலாளர் ரெண்டு பேர் ரெண்டு கண் இருந்தால் தான் பார்வை. எப்படி இந்த திரையுலகத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற எங்களுடைய பார்வையை எதிர்நோக்கி கொண்டு உங்களுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் சில கருத்துக்களை இன்னைக்கு சொல்லிடுவோம். ஒரு இன்னொன்று, ஒரே நாளில் எல்லா கருத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. ஏன் சட்டசபை அத்தனை நாள் கூடி அவ்வளோ நேரம் விவாதிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஏன் நாடாளுமன்றம் கூடி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண, நான் உங்கள்கிட்ட எங்களால் என்ன முடியுங்கிறத சில விஷயங்கள் மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன், மீதியெல்லாம் அப்புறமா தான் சொல்ல முடியும். ஆனால் செங்கல்பட்டு தேர்தல், இது சென்னை என்பது ஒரு தலைநகரம், அதே போல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம், அது ஒரு இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சாதாரண அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம். இதன் தலைவராக ஆகியிருக்கக்கூடிய நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு தென்னார்காடு மாவட்டத்தின் அசோசியேஷன் மற்றும் திருச்சி திரைப்பட விநியோக சங்கத்தின் சங்கம், எங்களுடைய மதிப்புக்குரிய சேலம் திரைப்பட விநியோக சங்கம், கோயம்புத்தூர் திரைப்பட விநியோக சங்கம், மதுரை திரைப்பட விநியோக சங்கம் மற்றும் திருநெல்வேலி திரைப்பட விநியோக சங்கம், இந்த எல்லா இதில் வடார்காடு கூட திரைப்பட விநியோகர்கள் சங்கம், இந்த எல்லா சங்கத்தையும் இது பண்ணால் தமிழ்நாட்டில் திரைப்பட விநியோகர்கள் சங்கத்தோடு ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன், அதற்கும் இந்த முறை திஸ் டேர்ன் சென்னை செங்கல்பட்டு இங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அங்கேயும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இதுனால் இந்த மாதமே அந்த ஃபெடரேஷனுடைய அதற்கும் அந்த கூட்டமைப்புக்கும் தலைமை பொறுப்பேற்று இங்கிருந்து அங்கே போய் அந்த கூட்டத்தையும் கூட்டி சில முக்கியமான முடிவுகளை திரையுலகத்தில் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறேன். எந்த கருத்து இப்போ நான் இங்கே பதிவு பண்ணால் கூட இது ஒரு தனிப்பட்ட டி ராஜேந்தராக நான் திரையுலகத்தில் 1979 ஆண்டு ஒருதலையராகும் படம் எடுப்பதற்காக உருவாக்கி வந்து 2019 முடிச்சு இப்போ 2020 அடி எடுத்து வச்சுருக்கேன். 40 கால திரையுலக வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கின்ற காரணத்தால் பல கட்டத்தில் பல துறையில் பல இடத்துல அடிப்பட்டு வாழ்க்கையின் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிமட்டத்திலேருந்து வந்தவன்றதுனால இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன், தயாரிப்பாளர் இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கிறேன், எக்ஸிபிட்டராக திரையரங்கத்தின் உரிமையாளராக இருந்திருக்கேன். எல்லா போராட்டத்தையும் சந்தித்த காரணத்தால் எனக்குள்ள ஒரு போராட்டத்தின் தொகுப்பு தெரியும், ஒரு போராட்டத்தின் வரலாறு தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி சினிமா படக்கூடிய பாட்டை, அதுவும் கடந்த கொஞ்ச காலமாக சினிமா உலகத்தில் எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் உடனே பஞ்சாயத்து படம் எடுத்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பறந்துக்கிட்டு இருக்காங்க. விநியோகர்கள் படத்தை வெளியிட முடியாமல் சிக்கல், பயங்கரமான பிக்கல் புடுங்கள், இவ்வளவு பிரச்சனைகளும் ஏன் இந்த சிலை உலகம் எதிர்நோக்குகிறது என்பதை கூர்ந்து கவனித்து நான் ஓரத்திலே தூரத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்து இருந்தால் போராது, நீங்கள் கரை ஓரத்திலே ஒதுங்கி இருந்துவிடக்கூடாது, இந்த போராட்டத்திலே இந்த களத்திலே நீங்கள் களம் இறங்கி வர வேண்டும், திரையுலகத்துக்கு உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று மன்னன் போன்ற எண்ணற்ற நண்பர்கள், தோழர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய அபிமானிகள் அவர்கள் வலியுறுத்திய காரணத்தால் தேர்தலில் போய் நின்று வெற்றி பெற்ற இந்த சூழ்நிலையில் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இதை வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், ஏதைனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். இதை நான் இதை இறைவன் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நம்பர் ஒன், இன்னைக்கு சொல்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இந்த இன்னைக்கு இந்த தலைவர் பதவியெல்லாம் எதுவுமே இல்லாமலே நம்மளுடைய திரைப்பட இது வர்த்தக சபை இருக்கின்றத தென்னக திரைப்பட வர்த்தக சபையின் வாசலிலே இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட போது சினிமா உலகத்தை பொதுவாகவே ஜிஎஸ்டி வரி எல்லா துறையில் இருப்பவர்களையும் வாட்டி விதைக்கிறது என்பதை, அதுவும் எங்கள் சினிமா துறையை வாட்டி விதைக்கிறது, தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல வர்த்தக சபை வாசலில் போய் அது தெலுங்கு படம்னாலும் மலையாள படம்னாலும் சரி, அது கன்னட படம் என்று சொன்னாலும் சரி,
இன்றைக்கு எங்களுடைய திரைப்பட உலக தமிழ் திரைப்படம் என்றாலும் சரி, எங்களுடைய திரைப்பட உலகத்தை இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு அதிகமாக விதித்தால் எங்களை வாட்டி வதைக்கும் என்பது எதை எதிர்த்து சும்மா வாயால் பேட்டி கொடுக்கல, போய் போராடினேன். என்னுடைய எங்களுடைய அபிமானிகள் எங்களுடைய ஆதரவாளர்கள் ஒத்த கருத்துள்ளவர்களை அடித்துக்கொண்டு அன்றைக்கி போய் போராடினேன். அப்போ ஜிஎஸ்டி வரி யூனிஃபார்மாக இந்தியா முழுவதும் போடப்பட்டு விட்டது. போடப்பட்டதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு எதற்காக கேளிக்கை வரி என்ற ஒரு வரியை தனியாக இவர்கள் விதிக்கிறார்கள் என்பதையும் எதிர்த்து நான் அன்றைக்கே குரல் கொடுத்து விட்டேன். நான் இதை இன்னைக்கு சொல்ல இந்த ஃப்ளாஷ்பேக், நான் அன்னைக்கு குரல் கொடுத்தேன். அன்றைக்கு குரல் கொடுத்த போது பத்திரிகையில் உங்களுடைய ஊடகத்துறையில் அதற்கான ரெக்கார்டு இருக்குது, எடுத்து புரட்டி பாருங்கள். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இதே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் ஜிஎஸ்டி வரி போட்டாச்சு மத்திய அரசு, மத்திய அரசு போட்டதற்கு பிறகு அங்கே ஆந்திர அரசு தெலுங்கானா அரசு தனியே கேளிக்கை வரி போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய பங்கை கூட சினிமாவுக்காக விட்டு கொடுத்த அந்த மாநில அரசும் பார்க்குறேன், கர்நாடகாவையும் பார்க்கிறேன். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஜிஎஸ்டி வரியை மீறி இந்த கேளிக்கை வரி சுமத்தப்படவில்லை. ஆனால் இந்த சுமத்தப்பட்ட வரி ஏன் என்ற கேள்வி அன்றைக்கு நான் கேட்டேன், அன்றைக்கு கேட்டேன். ஆனால் என்னோட வருத்தம்லாம் அன்னைக்கு போய் தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் எல்லாரையும் போய் சந்தித்து கோரிக்கை விடுத்தவர்கள் எதற்காக ஜிஎஸ்டி வரியை மீறி இந்த 8% கேளிக்கை வரியை ஒத்துக்கொண்டு வந்தார்கள், எதற்காக எந்த காரணத்துக்காக ஒத்து ஊதிவிட்டு வந்தார்கள், எதற்காக ஒப்புக்கொண்டு வந்தார்கள், இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அது இருக்கும்போது இன்னைக்கு ஆல் ஆஃப் எ சடன் இன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு முடிவை போராடுவோம் அப்படி பண்ணுவோம். சினிமா ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு குடும்பம். இந்த சினிமாவில் 3 செக்டார், திரைப்பட தயாரிப்பாளர்கள், இவர்கள் படம் எடுத்து அதை வெளியிடறதுக்கு விநியோகஸ்தர்கள், இந்த விநியோகஸ்தர்களுக்கு கை கொடுத்த அந்த படங்களை போட்டு தருவதற்கு திரைப்பட உரிமையாளர்கள், இந்த 3 அமைப்புகளும். இது ஒரு முக்கூட்டு, இது ஒரு முத்தரப்பு, மா பலா வாடை முக்கணி என்று சொல்வதைப் போல, சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர் என்று சொல்வதை போல, இந்த 3 அமைப்புகளும் முக்கூட்டு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், ஒரு கை ஓசை தனியாக வராது, 2 கை சேர்ந்தால் தான் சத்தம் வரும். ஆனால் சினிமாவை பொறுத்தவரையிலே இந்த 3 தரப்பும் முத்தரப்பும் சேர்ந்தால்தான் முத்தெடுக்க முடியும். நான் முக்கிக் கொண்டிருப்பேன், நான் மூழ்கிக் கொண்டிருப்பேன், நான் மூச்சடக்கிக் கொண்டிருப்பேன், நான் முயற்சித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் முத்தெடுத்து விட முடியாது. இந்த முத்தரப்பும் ஒத்துழைத்தால் மட்டும்தான் இங்கே முத்தெடுக்க முடியும். அப்படின்னா இப்போ நாங்கள் இந்த கியூபோர்டை இதை குறைக்கிறோம் அதை குறைக்கிறோம் இதை இது பண்ணுறோம் அப்படின்னு திரையரங்கில் இழுத்து பூடப்பட்டது. யாரை கேட்டுட்டு எல்லார்ட்டையும் ஒத்துழைப்பு கேட்டு இது பண்ணாங்களா? அந்த திரையரங்குகள் மூடப்பட்டு எந்த கோரிக்கையாவது வெற்றி பெற்றிருக்கிறதா கேட்டால் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. அது அந்த ஆராய்ச்சியை நாம் பண்ண போகிறதில்லை. ஆனால் 8% என்பது திரை உலகத்தை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு இது. இந்திய அளவில் இது இல்லை, உடனே எடுத்து நாங்கள் போராடுறோம், நாங்கள் திரையரங்கத்தை மூடிடுவோம் அப்படின்னு யாரோ 1 செக்டார் மட்டும் சொல்லிடக்கூடாது. இன்னும் தமிழ்நாட்டில் தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. திரு நம்மளுடைய மதிப்புக்குரிய அபிராமி ராமநாதன் இருக்கிறார்கள், நம்ம ரோஹிணி தியேட்டர் பன்னீர்செல்வம் இருக்கிற அண்ணாமலைக்கு, இன்னும் பல தரப்புப்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேர் இருக்க எனக்கு தெரியும், மன்னனுக்கு தெரியும், அவ்வளவு திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் திரைப்பட விநியோக சங்கத்தின் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதே போல் திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முக்கியமான முன்னோடிகள் நல விரும்பிகள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து இதற்கு என்ன ஒரு முடிவு, இதை போய் கவர்மெண்ட்டில் மாண்புமிகு முதல்வர்களையும் துணை முதல்வர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் சங்கத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் என்கிற முறையில் எங்கள் பாடி மட்டுமட்டால தமிழ்நாடு முழுக்குள் இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் அவங்கள்ட்டையும் கலந்துக்க போகிறேன். அந்த ஃபெடரேஷனுக்கு ஒரு தலைவர் பொறுப்பு இருக்கின்ற காரணத்தால் அந்த விநியோகஸ்தர்கள் சார்பாக எல்லாத்தையும் கலந்து கொண்டு அவர்களிடத்தில் எங்களோட கோரிக்கை இந்த 8% ரொம்ப இதாக இருக்குது சார். இது நீங்கள் இதை வந்து வரி போடுறது அவங்களோட உரிமை சார், வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது எங்களோட உரிமை சார். அவங்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லைன்னு போட்டுக்கலாம், அவங்க அவங்களுடைய இதை இது பண்ணாங்க. எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் முதல்ல கோரிக்கை வைப்போம், கோரிக்கை எடுத்துரைப்போம், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னதைப் போல, இயேசுநாதர் அவர்கள் சொன்னதைப் போல,
தட்டுங்கள், நாங்கள் தட்டி கொண்டிருப்போம். ஜால்ராவை அல்ல, எந்த காரி எந்த விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டுமோ தட்டி கேட்க வேண்டுமோ அவர்களிடத்தை எடுத்து எம்புவோம். ஒரு அரசாங்கத்தை முறைச்சிக்கிறது மட்டுமே சினிமா. எங்களுக்கு சினிமா என்பது என்னென்னா வேணும்னு ஒரு அப்பா அம்மாட்ட போய் குழந்தைங்க தீபாவளி இருந்தால் பொங்கல் இருந்தால் கேட்குற மாதிரி ஒரு அரசுகிட்ட சினிமாவின் அமைப்புகள் என்பது எங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட எங்கே வலி இருக்குது, கையில் வலி இருக்கா, காலில் வலி இருக்கா, இல்லை கழுத்தில் வலி இருக்கா, இடது கழுத்தில் வலி இருக்கா, வலது கழுத்தில் வலி இருக்காங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் டாக்டரால் அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் வலி எங்கே இருக்குது என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு கரெக்டாக சொல்ல தெரியணும். எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களை, என் துணை முதல்வர் அவர்களையும், அதே போல் நமது செய்தித்துறை மந்திரி அவர்களையும் சந்திக்க நேரம் வாங்கி கொண்டு சந்திப்போம். சந்தித்து எங்களுடைய குரல் கொடுப்போம். அதில் இது சொல்கிறதுக்கு இந்த 8% மட்டும் சினிமா வாழ்ந்து விடாது. இதை தவிர திருமா உலகத்தில் சிலருக்கு வரலாம், சிலருக்கு ஏற்படுத்தலாம் வருத்தம். ஆனால் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு, ஏன் இந்திய திரைப்பட உலகத்துக்கே தேவை சீர்திருத்தம். இன்னைக்கு சினிமா சின்ன பின்னமாக கொண்டிருக்கிறது. வெகுஜன மக்கள் சினிமா திரையரங்கத்துக்கு வர முடியவில்லை. ஏன்? இதற்கான கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும், கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும். எடுத்து சொல்லுவேன், இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிக்கெட் ரேட்டு இவ்வளவு அதிகமாக இருந்தால் மக்கள் திரையரங்கத்துக்கு வர முடியாது, வர முடியாது. ஏன்? அது என்ன காரணம? படத்தோட பட்ஜெட் ஏன் இதாச்சு? என்னத்துக்காக இவ்வளவு பெரிய பட்ஜெட்டு, இவ்வளவு டிக்கெட் ரேட்டு அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு மேலே, 100 ரூபா தான் டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு அதிகபட்சமாக இவ்வளவு டிக்கெட்டுனா இந்த டிக்கெட் ரேட்டு கொடுத்து சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் வர முடியாது, தியேட்டருக்கு வரவே முடியாது. ஒரு ஏழை தொழிலாளியுடைய கூலி இதுவே வந்து 200 ரூபா, அதில் 120 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து பார்க்கணும்னா எப்படி சார் முடியும்? அங்கே உள்ளே போனால் பாப்கார்ன் இருக்க விற்கக்கூடிய வேலை அத்தனையும் கொடுத்து குழந்தை குட்டிகளுக்கு வாங்கி கொடுத்து படம் பார்க்க முடியுமா? ஒரு காலத்தில் திரையரங்கத்துக்கு திரைப்படங்கள் வெளியானால் அந்த படம் வெற்றி பெற்று விட்டால் தேர் திருவிழாவை போல இருக்கும், ஊர் திருவிழாவை போல இருக்கும், ஒரு பண்டிகை போல இருக்கும். அவ்வளவு மக்கள் கூடக்கூடிய இடமாக இருந்த தமிழ் திரையுலகம். இந்த தமிழ் திரையுலகத்திலே வாழ்ந்த மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலே கொடிகட்டி கோட்டையிலையும் கொடிகட்டி பறந்த அவர் வாழ்ந்த காலம் இங்கே. நடிகரத்தில் மறைந்துவிட்ட நடிகர் திலகம், நடிப்பின் இமயம், சிம்மக்கருளோன், சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்த காலம் இங்கே. அப்படியெல்லாம் இருந்த சினிமா உலகத்தில் திரையுலகம் எப்படி இருந்தது அன்னைக்கு? என்ன இன்னார் மட்டும் இவ்வளவு பெரிய நடிகர்கள் நடித்த படம் அது மட்டும்தான் வாழ வேண்டும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்தா போகிறோம், நடிகர்கள் நடித்தா போகிறோம், இந்த படம் மட்டும் சினிமாவா? எத்தனை நடுத்தர படங்கள் வந்திருக்கும், எத்தனை இயக்குநர்கள் உருவாகியிருப்பார்கள், எத்தனை நம்முடைய இயக்குநர் திலகம் மறைந்துவிட்ட மாமேதை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படைப்பு எத்தனை, மறைந்துவிட்ட இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவோட படைப்பு என்ன, மறைந்துவிட்ட இயக்குனர் ஸ்ரீதரோட படைப்பு என்ன, மறைந்துவிட்ட இயக்குனர் பாலச்சந்திர அவர்களுடைய படைப்பு என்ன, பி மாதவன் சார் டைரக்டர் இருக்கார் அவருடைய படைப்பு என்ன, ஏசி திருலோகச்சந்தர் படைப்பு என்ன, எவ்வளவு பிரம்மாண்டங்களை கொடுத்து விட்ட ஜெமினி எஸ் எஸ் வாசன் இங்கே, அதை போல வந்து ஏவிஎம் நிறுவனம், அதே போல வாகின நிறுவனம், இவங்க எல்லாம் பிரம்மாண்டமான படத்தை எடுத்து அவங்க மட்டும் கோடி கோடிய வீட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போயில்லை, அவர்கள்லாம் பிரம்மாண்டமான படம் எடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் என்ற ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்றார் என்றால் எப்படி சும்மா சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? ஏழை, ஒரு ஏழை விவசாயிகள், ஒரு நடுத்தர குடும்பத்தால், ஒரு ஏழையால் வானத்தில் வானத்தில் தான் பார்க்க முடியும் சார், அவன் விமானத்தில் ஏரியை பார்க்க முடியாது. உலக உருண்டை சுற்றுறதை பார்த்துருக்கலாம், ஆனால் உலகத்தை சுற்றி பார்க்க முடியாது. ஒரு உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு அத்தனை கோடி செலவு பண்ணி தன்னுடைய ரசிகன், பாமரத்தனமான ரசிகன் கூட அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தன்னா தான் இழந்தாலும் பரவாயில்லை, இந்த மக்களுக்காக, வெகுஜன மக்களுக்காக படம் எடுப்பேன் என்று பறைசாற்றிய அந்த புரட்சி தலைவர் நினைத்தே முடிப்போம் எம்ஜிஆர் இங்கே. தான் மட்டும்தான் சம்பாதிக்க நினைச்சாரா? தான் மட்டும்தான் கோடி கோடியா அத்தனை பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போன அந்த மாமனிதன் நினைக்கவில்லை. அதனால தான் தமிழ்நாட்டை ஆண்டார். அதே போல புரட்சி தலைவி அந்த அவரோட வெளியில வந்த அந்த அம்மா, இவர்கள்லாம் திரையுலகத்துக்கு, அதே மாதிரி தமிழகத்தை 5 முறை ஆண்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு, திரையுலகத்திலேருந்து வந்த காரணத்தில் அவ்வளவு விஷயங்கள் திரையுலகத்துக்கு கேளிக்கை வரியா, தமிழில் டைட்டில் வச்சா முழு கேளிக்கை வரி விளக்கு தரேன் அப்படின்னு சொன்ன கலைஞர், இப்படி இவர்களெல்லாம் இருந்த அந்த திரையுலகம் வாழ்ந்த காலம் இன்னைக்கு இல்லை. திரைப்படங்களுக்கு இன்னைக்கு டிக்கெட் ரேட்டு கடுமையாக இருக்கு, இந்த டிக்கெட் ரேட்டுக்கு மக்கள் உள்ள வர முடியாது. உடனே பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லுவீங்க, ஒன்றும் இல்லை, ட்ரெயின் போகுது, ட்ரெயினில் ஒரே டிக்கெட் ரேட்டு தான், இந்த டிக்கெட் ரேட்டில் எல்லோரும் ஏறிக்கணும், எப்படி சார் முடியும்?
முடியாது, நான் இது கோரிக்கை வைக்கின்றேன், இது பரிசீலிக்கப்பட வேண்டும். ட்ரெயினில் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அந்த காலத்தில் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இருந்தது, இப்போ தேர்ட் கிளாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸு, அதில் ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு அதில் கூட. ஆக ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் செகண்ட் கிளாஸ் இருக்கும், இந்த அதிக ரேட்டு கொடுக்குறவங்க அங்கே அதில் உட்காடுறாங்க, இந்த ரேட் கூட. இதே தான் சினிமாவில் இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் என்னோட தேர்ட் கிளாஸ் அந்த காலத்தில் இருந்தது. எப்படி 30 பைசா டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, அடுத்தது 60 பைசா டிக்கெட்டு, அடுத்தது 1 ரூபா, 3 கிளாஸ் இருந்தது. இந்த கிளாஸ் ஏன் மாறியது? எல்லாருமே ஒரே முட்டாக உள்ளே நுழைஞ்சிட்டா 1 ரூபா டிக்கெட்டுக்கு ரேட்டு கொடுக்கணும் என்று மக்களை இப்படி வெகுஜன மக்கள் திரையரங்கத்துக்கு வர முடியவில்லை. இதற்கு காரணம் யார்? நான் ஒருவர் மீது குற்றத்தை நாம் சுமத்தவில்லை, ஒட்டுமொத்த திரையுலகம் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இதை திருமா தியேட்டரில் தியேட்டருக்கு போனால் 1000 பேர் உட்காந்து படம் பார்த்த தியேட்டரில் இன்னைக்கு என்னன்னு கேட்டால் 30 பேர் உட்காந்து பார்க்கல சார், 40 பேர் பார்க்கல சார். சினிமா தியேட்டரில் பேய் அடித்த மாதிரி இருக்கு. ஏன் இந்த நிலைமை? படைப்புகள் வரல. அந்த மாதிரி படைப்புகள் வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு டி ராஜேந்தர் உருதலையராகனு ஒரு படைப்பை முதல் படம் வாங்குறதுக்கே ஆள் இல்லை. தியேட்டரில் அத்தனை ஷோ போட்டு தான் ரிலீஸ் பண்ணி தியேட்டர் கிடைக்க கஷ்டப்பட்டது. ஒரு டி ராஜேந்தர் எங்கேருந்து வந்திருப்பார்? ஒரு இயக்குனர் ரம்யம் பாரதி ராஜா எங்கேருந்து வந்திருப்பார்? ஒரு பாக்கியராஜ் எங்கேருந்து வந்திருப்பார்? எங்கேருந்து ஒரு பார்த்திபன், எங்கேருந்து ஒரு சேரன், இவர் மணிரத்னம் சாருங்க, இவ்வளவு படைப்பு வர வேண்டும். ஒரு தங்கர்பச்சனுங்க, சினிமா உலகத்தில் படைப்பு வர வேண்டும். வெறும் பெரிய பெரிய படங்கள் மட்டும் வாழ்ந்தால் போகாது. பெரிய ஸ்டார் எத்தனை படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கலாம், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் இருக்கலாம், இளைய தளபதி விஜய் படம் இருக்கலாம், தலையோட அஜித் அவரோட படம் இருக்கலாம், சிம்பு படம் இருக்கலாம், தனுஷ் படம் இருக்கலாம், சூர்யா படம் இருக்கலாம், கார்த்திக் படம் இருக்கலாம், விஜய் சேதுபதி படம் இருக்கலாம், சிவகார்த்திகேயன் படம் இருக்கலாம், நண்பர் ஜெயம் ரவி படம் இருக்கலாம், விஷால் படம் இருக்கலாம். இப்படி இதை போன்ற பெரிய நடிகர்கள் படம், சில பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கலாம். இது மட்டுமே சினிமா ஆயிடாது. இதை தவிர இருக்கக்கூடிய சினிமாக்கள் படைப்புகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சினிமாவில் வெகுஜனங்கள் திரையரங்கத்துக்கு வர என்ன வழி? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது, ஒத்துக்கிறோம். இதை மீறி இந்த திரையரங்குகளை கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். ரெண்டா பிரிங்க, எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிங்க. சின்ன திரையரங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி கண்டுபிடிங்க. இப்படி பல கோரிக்கைகளை வைத்து போராடுவதற்காக மட்டும்தான் நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். என்னோடு போராடுவதற்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சார் என்று சொல்வதைப் போல தம்பி மன்னன் அவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவும் இருந்தால் எல்லார்ட்டையும் இப்போ வந்து நான் கலந்தாலோசனை பண்ணி என்ன இதுக்கு என்ன என்ன வழி, இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம். நிச்சயமாக தமிழ் திரைப்பட திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் இன்னைக்கு தேர்தல் அவங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவர்களையும் சரி, மற்றும் பல்வேறு விநியோகர்கள் சங்கத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் சரி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சிலரும் சரி, படைப்பாளிகளையும் எப்படி புது படைப்புகளை வெறும் சப்ஜெக்ட் மட்டும் சொன்னால் பட்ஜெட்டை மட்டும் அதிகரிக்கக்கூடாது, சப்ஜெக்ட்டும் சொல்லணும், பட்ஜெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா தரப்போடையும் நாங்கள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் சார. எல்லாரோடையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலான் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்பதை இந்த புத்தாண்டிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் வந்து எடுத்ததுமே நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், இந்த மீனாட்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்வது நானாச்சு நீயாச்சு என்று என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் சொல்கிறது கிடையாது, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் விடை கண்டுபிடிச்சிங்க. இப்போ நாங்கள் இங்கே எதாவது சொன்னாக்கா டி ராஜேந்தர் அவர்களும் மன்னன் அவர்களும் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் செய்ய மாட்டீங்க, வேறு சில பேர் பிரச்சனையை கிளப்பலாம். வம்பே வேணாங்க, வம்பே வேணாம். நான் என்ன சொல்ல வரேன், சில பேர் திரையரங்கத்தை மூடுன்னு சொல்லு, தான் எடுத்த தான் தோண்டித்தனமாக எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நான் திரையரங்கத்தை மூடுன்னு சொல்ல, ஏன் மார்ச் மாதத்தில் மூடுறாங்க? இப்போ மூட வேண்டியதானே? மூட மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்போ எவ்வளோ ரூபா டிக்கெட் ரேட் சொன்னீங்க? ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ இந்த மாதத்தில் மூட மாட்டேன் என்பது ஒரு ராஜதந்திரமா? அது ஒரு தொழில் தந்திரமா? மார்ச் மாசத்துல எக்ஸாம் டைம், தியேட்டருக்கு ஆடியன்ஸே வர மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் டைம், அப்ப ஏதாவது பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அப்ப இது பண்ணிக்கலாம், அது தப்பு சார். போராடணும்னா போராடணும், குரல் கொடுக்கணும்னா குரல் கொடுக்கணும், சொல்லணும்னா நேரா சொல்லணும்,
சினிமாவில் வந்து ஒருத்தர் சொல்கிறது சட்டமாகாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண மாதிரி வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பது சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணார். எல்லாரும் வாழறதுக்கு வழி என்ன? நீங்கள் வாழுங்க, மற்றவளுங்க வாழ விடுங்க. இப்போ நான் கேட்குறேன், பாகுபலின்னு ஒரு படம் இயக்கின ராஜமௌலி இயக்கின பாகுபலி படம் பிரம்மாண்டமான படம், மன்னன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், யோசிச்சு பாருங்க. அந்த படத்தை 50 ரூபா டிக்கெட்லயும் மக்கள் பார்த்துருக்காங்க சார், 1000 ரூபா கொடுக்கல, 1500 ரூபா கொடுக்கல, 200 ரூபா கொடுக்கல, 100 ரூபா, 120 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா உண்டா இல்லையா? அந்த படம் எவ்வளவு பெரிய கலெக்ஷன், அத்தனை கோடி, எந்த லாங்குவேஜில் எடுக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, படத்தோட பிரம்மாண்டம் சார். நான்லாம் அவ்வளவு படம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கேன், நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீட்டில் கொண்டாந்து பணப்பொட்டியில் வைக்கல, என் படப்பொட்டியில் போட்டேன். எத்தனை படங்கள் ஓடி இருக்கு. அதனால் இன்றைக்கி கூட போராடுறேன்னா சினிமா விட்டு அவுட் டேட்டில் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி படம் எடுக்கிறேன், இந்த வருஷம் முன்னாடியே படம் ஆரம்பிச்சிட்டேன். படத்துக்கு செட்டு போட்டுக்கிட்டு மெட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்த என்ன தான் கொண்டாந்து மன்னன் தேர்தல் காலத்துக்கு அழைச்சிட்டு போனார். நான் இந்த வருஷம் படம் எடுக்கிறேன், ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன், பிப்ரவரி மாதம் ஷூட்டிங். இதை தவிர இன்னொரு பிரம்மாண்டமான படமும் எடுக்கணும்னு மன்னன் சொல்லிட்டு இருக்காரு. நான் கரண்ட்ல சினிமாவில் இருக்கிறேன், ஆனால் இந்த டிக்கெட் ரேட்டு இருந்தால் என்னன்னு சார் அவர் கேட்குறாரு. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சார், அவர் தன்னுடைய ஸ்டார்டம் மெயின்டைன் பண்றது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி திரு கமல் அவர்களும், சூப்பர் ஆக்டர் கமல் அவர் ரிஞ்சுக்கு, அதே மாதிரி அஜித் தலை, அதே மாதிரி விஜய், இவர்கள் எல்லாம் ஸ்டார்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு இது பண்றாங்கன்னா, அவங்க படத்துக்கு ஒரு டிக்கெட் ரேட்டுனா அதே டிக்கெட் ரேட்டு தான் வேற ஒரு படைப்புக்கும் வேற ஒரு நடிகரோட படத்துக்கும். குடுன்னா ஆடியன்ஸ் எப்படி சார் ஒத்துப்பாங்க? 5-star ஹோட்டல் தாஜ் கோரமண்டல் இருக்கும், சோழா ஐடிசி இருக்கும், அதுவும் மற்ற ஹோட்டலும் ஒன்றாயிடுமா சார்? பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் சோழாவுக்கு போகலாம், சோழா ஐடிசிக்கு போகலாம், அவங்க வந்து எந்த 5-star ஹோட்டலுக்கு வேணாலும் போகலாம். எல்லா ஏழையும் போக முடியாது சார், ஏழை வந்து அவங்களோட உடுப்பி பவன் ஹோட்டல் ரேஞ்சுக்கு தான் போக முடியும், ஒரு சரவணா பவன் போக முடியும், பாலாஜி பவன் போக முடியும், கீதா பவன் போக முடியும், இன்னும் சில பேர் அங்கேயும் போக முடியாது, கையேந்தி பவன் தான் போக முடியும். இன்னொன்று நான் காட்டலை சார், யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வெகுஜன மக்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கான வழி இல்லை, வாய்ப்பு அடைக்கப்பட்டிருக்கிறது. எஸ் நான் இப்போ வாட் டைம் நான் என்ன சொல்ற வாட் டைம் டெல்லிங், அந்த ரிசர்ச்சை பண்ணி வச்சுட்டு அந்த தீசிஸோடு தான் அது இப்போ நீங்கள் கேட்ட உடனே ஆன் ஸ்பாட் இட் இஸ் நாட் ரெடி டு சப்மிட் த தீசிஸ் டு யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஐ ஹாவ் டு சப்மிட் தி தீசிஸ் டு த பர்டிகுலர். நிச்சயமாக சார், மறு கட்டமைப்பு பண்ணுவதற்கு ஒருத்தர் நான் மட்டும் முடியாதுன்னு சொல்ல வரேன் சார், தப்பா, நான் மட்டும் பண்ண முடியாது, இட்ஸ் கன்பைன்டு ஃபோர்ஸ். சினிமா வந்து ஒரு கூட்டமைப்பு, இதை கொண்டு போய் நான் பெரிய நடிகர்களை 1000 ரூபாய் இருக்கும் நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், அவர் வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று நான் சொன்னேன் என்று தயவுசெய்து சொல்லிவிடாதீர்கள். ஆக்சுவலி இல்லை சார், சார் ஒரு நிமிஷம் எப்படி நீங்க இதுக்குன்னு கேட்க, அப்பா அம்மாட்ட போய் எனக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடுக்காட்டா நான் பட்டாசு கொளுத்தணும், நீ பட்டாசு வாங்கி கொடுக்கணும், பட்டாசு நீ வாங்கி கொடுக்காட்டா நான் வீட்டை கொளுத்திருவேன் சொல்ற மாதிரி இருக்கு. முதல்ல கேட்கணும் சார், முதல்ல கேட்கணும். நான் கேட்குறேன், நீங்கள் எடுத்ததுமே ஏன் இதை தூண்டி விடுறீங்க? விளக்க தூண்டி விட்டால் விளக்கு நல்லா எரியும், என்ன நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா விளக்கம் நல்லா கிடைக்கும். நல்லா சொல்கிறேங்க, முதல்ல நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார், இப்போ தான் சார் பதவி வெற்றிருக்கிறோம், நாளைக்கு எங்களோட நிர்வாக குழு கூட்டம் சார், இதை கூட்டிட்டு நான் வந்து பேசிட்டு நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள், நான் எங்களை வந்து திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் எதிரியாக நினைக்கக்கூடாது, எதிரியாகவும் நினைக்கக்கூடாது, எங்களை அவர்கள் உதிரியாகவும் நினைக்க கூடாது. சார் ஒரே நிமிஷம், நான் சிலம்பரசன் என்பவர் என் மகன் பிறப்பதற்கு முன்னாடி சினிமா உலகத்தில் இருக்கிறேன், நான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். இதற்கு மேல் இந்த கேள்வி என்ன, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி பேசுனீங்க, என்னோட சமகால நண்பர், நன்றி நண்பா, அதோட இதை இந்த கேள்வியை இது பண்ணுங்க. ரோகிணி தியேட்டருக்கு இன்னும் அந்த தர்பார் படம் கன்ஃபார்ம் ஆகல பிரதர்,
ஒட்டுமொத்தமா என்ன தியேட்டர் பாருங்க, செங்கல்பட்டு ஏரியால ரெண்டே ரெண்டு தியேட்டர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு மரணியில ஒரு தியேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொன்னு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன, இது ரெண்டு தான். பெரிய தியேட்டருக்கு இன்னும் படம் போடல. இல்ல, அவர் சொல்றதுக்கு காரணம் சென்னை செங்கல்பட்டு ஏரியா வாங்கி இருக்கக்கூடிய நண்பர், செங்கல்பட்டாவது விலைக்கு வாங்கிட்டாங்க. வடஆர்காடு மாவட்டம், நார்த்தார்காடு, சித்தூர் உட்பட வடஆர்காடு, தென்னார்காடு மாவட்டம், அந்த படம் இன்றைக்கு வியாபாரம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறது. ஏன் தத்தளிக்கிறது? ஏன் இது பல சினிமா கூட ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் உங்களுக்கு ஒரு வரை சொல்லல, நீங்க கூட கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணணும். அவ்வளவு விஷயங்கள் பிரச்சனை சார், அவ்வளவு ப்ராப்ளம். இன்னைக்கு இந்த மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி பிரிண்டிங் மீடியால பத்திரிகை எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் மீனாட்சி இருந்தது கூட தெரியும். அன்னைக்கு இருந்த தினத்தந்தி என்ன, அன்னைக்கு இருந்த ஹிந்து என்ன, எக்ஸ்பிரஸ் என்ன, தினமலர் என்ன, தினகரன் என்ன, தினமணி என்ன, இன்னைக்கு அந்த பத்திரிகைலாம் எவ்வளவு, நான் ஒண்ணு தப்பா சொல்ல, எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, போராடுகிறது, போராடினங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து ஐயோ ஊடகங்கள்லாம் வந்து விட்டது, நாங்கள் போராட மறுத்துக்கிட்டு ஓடி விடுவோம் என்றவர்கள் ஓடவில்லை. இன்னைக்கும் காலையில் எல்லாரும் தந்தி படிக்க வேண்டியிருக்கு, தினகரன் படிக்க வேண்டியிருக்கு, தினமலர் படிக்க வேண்டியிருக்கு, தினமணி அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஹிண்டு படிக்க வேண்டியிருக்கு, தமிழ் ஹிண்டு படிக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்பிரஸ் படிக்க வேண்டியிருக்கு, டெக்கான் கிரானிக்கல் படிக்க வேண்டியிருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்க வேண்டியிருக்கு. அதனால் சார், உங்களை மாதிரி தான் நாங்களும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதில் போராடணும், போராடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், எங்களையும் போராடுறதுக்கு முயற்சி பண்ணுற எங்களையும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிடாமல், கீழே தள்ளிடாமல் கொஞ்சம் கை தூக்கி விடுங்க. ஆ, இன்னொன்று சார், செய்தித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அதை வரவேற்கிறேன். அவர் வந்து அது வந்து இன்றைக்கி இருக்க, இன்றைக்கி நானும் இப்போ என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் செய்தித்துறை மந்திரி அவர்களையும் அவர்களாம் எனக்கு நண்பர்கள் தான், போய் சந்தித்து எங்களுடைய ஆங்கிளில் எங்களுடைய குறைகள் எடுத்து சொல்கிறோம். எவ்வளோ குறை, இதை வந்து திரையரங்குகள் மூட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அல்ல. ஒரு ஒட்டுமொத்தமாக நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ கியூபு கட்டணம் குறைக்கப்படணும், கியூபுக்கு ஒரு லைஃப் கொடுக்கப்படணும், பழைய படங்கள் ஓடுறதுக்கு ஏதாவது வழி வகை செய்யப்பட முடியுமா, பண்ணப்படணும், இப்படி பல கோரிக்கைகள் இருக்குது சார். திரைப்படங்களில் திரையரங்குகளில் கட்டணம் சார், ஒரு 100 பேர் உட்கார்ற சீட்டில் 30 பேர் மட்டும் படம் பார்க்க விட்டுட்டு மீதி சீட்டை எல்லாத்தையும் அப்படியே எம்டியாக வைக்கிறத விட கொஞ்சம் சார். இன்னைக்கு நாட்டில் 3 தரப்பு மக்கள் இருக்காங்க. வசதி படைச்சவர்கள் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, வசதி இல்லாதவர் ஒரு ரேட்டு, அதை விட வசதி இல்லாதவர்கள் கையேந்தி போகணும். தியேட்டரில் குறைந்தபட்சம் நாங்கள் எங்களோட கோரிக்கை ஒரு 25-30% சாதாரண டிக்கெட்டும் கொடுக்கப்பட வேண்டும் சார். அதை சொல்கிறோம், 100 ரூபாய்க்குள்ளே கட்டணம் இருக்குன்னா ஒரு 50 ரூபா டிக்கெட்டு கொஞ்சம் வேணும், 30 ரூபா டிக்கெட்டு கொஞ்சம் வேணும். ஒரு ஓசூரில் ஒரு கலெக்டர் எடுத்த முடிவு 30 ரூபா டிக்கெட் கொடுக்கப்பட்டது சார், 30-50. ஒரு ஷோக்கு மக்கள் பார்த்த டிக்கெட் எவ்வளோ தெரியுமா சார், மக்கள் பார்த்த 800 மக்கள் பார்த்தாங்க சார. சேலம் மாவட்டத்து தலைவர் திரு முருகேசன் அவர்கிட்ட நான் பேசின இதை தான், 800 பேர் பார்த்தாங்க சார் ஓசூரில். இன்றைக்கு மாற்றம், வெறும் 30-50 ரூபா சார். ஆனால் சாதாரணமாக 100 ரூபா 120 ரூபா சொன்னாக்கா 120 டிக்கெட் போகுது சார், 200 டிக்கெட் போடு சார். அரூர்னு ஒரு ஊர் சார், அந்த ஊரில் போய் டிக்கெட் 120 ரூபா சொன்னால் ஒரு ஏழை தொழிலாளியோட சம்பளம் 200 ரூபா சார், 120 ரூபா கொடுத்து எப்படி சார் படம் பார்க்க முடியும், மனைவி அழைச்சிட்டு போக முடியுமா, தன்னுடைய குழந்தைக்குட்டியை அழைச்சிட்டு போக முடியுமா, ஒரு காதலன் தன் காதலை அழைச்சிட்டு போகிறான், அவன் போய் திரை எங்கே போய் அவன் ரூம் போட்டு சந்தி இது பண்ண முடியாது சார், அவன் பார்க்குக்கு போனால் போகிறான் சார், அவன் போனாக்கா சினிமா தியேட்டருக்கு போகணும் சார், தன்னுடைய காதானே தன்னுடைய காதலை அழைச்சிட்டு போய் திரையரங்கத்துட்டு போய் உட்காந்து ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்கார்ன் அவன் சாப்பிடாத அவன் பார்ப்பான் சார், அந்த பொண்ணு வந்து படம் பார்ப்பா சார், ஆனால் அவன் தன்னுடைய நாயகி வந்து அந்த பாப்கார்ன் சாப்பிட்ற அவளோட சந்தோஷத்தை பார்ப்பான் சார். அதான் நான் ஒரு சரியான ஆன்மகன் சார். இன்னொன்னு, ஒரு நிமிஷம், நாங்கள் மட்டும் உரக்க பேச வேண்டும், நீங்கள் மட்டும் சைட சன்னமாக அப்படியே சைலேந்து, இது என்ன நியாயம்னு கேரல இனிமேலுக்கு தயவுசெய்து எதிர்காலத்தில் உங்களுக்கும் ஒரு மேய்க்கு போட்டு வச்சுக்கோங்க. அந்த மேய்க்கில் எக்கோ வருதுன்னு, இப்போ எக்கோ வருதுன்னு நான் நல்லா வேகமாக பேசுகிறேன், அதனால் சேஃப்டி. ஆனால் நீங்கள் வந்து யார் கேட்க, ஒருத்தர் கேள்வி கேளுங்க, டிடிஎஸ் மாதிரி. ஆ, சார் ஒரு நிமிஷம் சார், அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிங்க. நான் மன்னன் போன்றவர்கள், நாங்கள் சொல்கிறது பல நடிகர்கள், சில நடிகர்களை தவிர பல நடிகர்கள், டிரான்ஸ்பரன்சி சினிமாவில் வேணும் சார். ஒரு தியேட்டருக்குள்ள படம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஆன்லைன் வரும்னு சொல்கிறாங்களே எல்லா ஊரையும் கிராமத்தில், ஆனால்
தியேட்டருக்குள்ளே எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க, எந்த சீனில் கை தட்டுறாங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியணும் சார். அதுக்கு வழிமுறை இருக்குன்னு அப்புறம் பேசுகிறேன், எடுத்து எடுப்பில் பேச முடியாது. வேணும், எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியணும் சார். இந்த படத்தை வந்து என் படம் அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நெட்டில் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா 38 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. அதில் நான் கேட்குறேன், கிராஸ் எவ்வளவு, நெட் எவ்வளவு, அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் எவ்வளவு, அதில் எக்ஸிபியூட்டர் ஷேர் எவ்வளவு, டிசிஆர் அமௌண்ட் எவ்வளவு சொல்ல முடியுமா, வாட்ஸ்அப் டாக்ஸு எவ்வளோ, ஜிஎஸ்டி டாக்ஸு எவ்வளோ, நிகர வருமானம் எவ்வளோ, லாபம் நான் கேள்வி கேட்போம்ல. டிரான்ஸ்பரன்சி வேணும். பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது, பல விஷயங்கள் புதைக்கப்படுகிறது, பல விஷயங்கள் எக்ஸாஜிரேஷன் பண்ணி காட்டப்படுகிறது. அதெல்லாம் மீறி சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் சார். ஏன்னா 3 நாளைக்கு ஒரு டிக்கெட்டு, 5 நாளைக்கு ஒரு டிக்கெட்டு, மக்கள் எந்த நம்பிக்கையில் திரையரங்கத்துக்கு படத்தோடு சார், மக்களை வந்து மக்கள் வாழறதுக்காக தான் சார் மக்கள் எம்ஜிஆர்லாம் அப்படி படம் எடுத்திருக்காரு, அப்படி வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு மக்களை வந்து அவங்க நம்மளோட ஒரு நடிகர்கள், இட்ஸ் என்னோட கோரிக்கை சார், உங்கள் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ, என்னுடைய படத்தை நான் சொல்கிறேன் சார், என் படத்துக்கு அதிக டிக்கெட்டு விற்று டிக்கெட்டு வாங்கி தான் நான் பணக்காரனாகுன்ற அவசியம் இல்லை சார். நடுத்தர மக்கள், வெகுஜன மக்கள் என் படத்தை பார்க்கணும் சார். என் படத்தை பார்த்து என்ன வாழ வச்சது, என் மகனை வாழ வச்சதுலாம் சாதாரண ஏழை குடும்பங்கள் சார். கத்திரிக்காய் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, கருவாடு விற்கிறவங்க, கூலி தொழிலாளி, மூட்டைச்சுவங்கக்கூடிய தொழிலாளி, ஓட்டல் தொழிலாளி, விவசாயி, வேர்வை சிந்தக்கூடிய அத்தனை பேரும் பார்த்த படத்தில் வேர்வையில் சிந்தின அவங்க கொடுத்த அவங்க எடுத்த டிக்கெட் அது தான் சார் நான் ஏறி வந்த படிக்கட்டு. அதனால் எனக்கு அவங்களோட வேதனை தெரியுது. அந்த வெகுஜன மக்கள் திரையரங்கத்துக்கு வர வழிவகை நான் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். இதே தான்மா. அம்மா ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கக்கூடிய யாரு, சாந்தி மேடமா? தூரத்தில் இருந்தாலும் கேட்கறது ஓகே. நான் வந்து திரைப்படங்கள்லாம் சாந்தி கிரவுன் பூர்ணேசில் ஓடின காலத்தில் படம் விட்டு சாந்தி தியேட்டரில் என் தங்கிகள் அணி 210 நாட்கள் ஓடி படம் எடுத்தவனா சொல்கிறேன். நான் சொன்னேன் இப்போ திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டால் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்கள்ட்டையும் பேசி பார்க்கிங் கட்டணம் இருக்குது, அதில் வந்து 2 இரட்டை சக்கர வண்டிக்கு ஒரு இது இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, அது அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து காரணம் கேன்டீன், ஒரு கேன்டீனில் 5 ரூபாய்க்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருள் அங்கே உள்ளே போனால் 10 ரூபான்னு சொல்கிறதெல்லாம் மக்களால் தாங்க முடியவில்லை, எனக்கே தெரியுது. ஆனால் இப்போ திரையரங்கு உரிமையெல்லாம் நாளைக்கு தான் கூட்டம் போட்டிருக்காங்க, அவங்க அவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கலந்து பேசி அதற்கப்புறம்தான் இதற்கு ஒரு, நான் மட்டுமே நீங்கள் ஏன் இப்படி விற்கிறீங்க, ஏன் இத்தனை நாள் விற்றவங்களாம் இத்தனை நாள் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே, நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியல. நானாவது இன்னைக்கு திரைப்பட ஒன்று கேளுங்க, என்னோடய நண்பர்கள் யாராவது மீனாட்சி சுந்தரம் சொல்லட்டும், இல்லை சாந்தி மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு தான் திரைப்படங்களுடைய டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படணும். டி ராஜன் சொல்லுவேன், நான் வீராசாமி எடுத்து 12 வருஷம் சினிமா படமே எடுக்க வரலன்ட்டேன். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நான் படம் எடுக்க வரேன்னா, இன்னைக்கு சினிமா இப்படி இருக்குது, வெகுஜன மக்கள் தியேட்டருக்கு வந்தால் தான் சார் படம் எடுக்க முடியும், எல்லாரும் வாழ முடியும், எல்லாரும் படம் எடுக்க முடியும். குறிப்பிட்ட பெரிய மேல்மட்டம் மட்டும், பணம் படைத்தவர்கள் மட்டும், வசதி படைத்தவர்கள் மட்டும், அவர்கள் மட்டுமே வாழணும்னா இந்த சினிமா. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும், தானே தலைவர் கலைஞர், மறைந்துவிட்ட கலைஞர் அவர்களும், இவங்கெல்லாம் சினிமா உலகத்துக்கு செஞ்சாங்க சார், சினிமா உலகத்திலேருந்து வந்தாங்க சார், அவங்க சினிமா உலகத்துக்கு செஞ்சாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு எங்களுடைய கலை உலகத்துக்கு செய்யுமா செய்யாதா போய் கேட்குறேன் சார், கேட்டு வரேன் சார். நடிகர்களுடைய சம்பளத்தை ஒரு நிமிஷம் சார், தப்பாக நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் முடிவெடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். தயாரிப்பாளர் சங்கம் எங்கே இருக்கிறது, அதுக்கு எஸ்ஓ போட்டிருக்காங்க, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல் நடக்கவில்லை, நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடந்தது, தேர்தல் முடிவே அறிவிக்கப்படவில்லை. ஏன் இந்த அவல நிலை, அங்கே பார்த்தா எஸ்ஓ, இங்கே பார்த்தா எஸ்ஓ, ஏன் எஸ்ஓ? இப்போ சென்னை செங்கல், சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இதுக்கு திரைப்பட விநியோக சங்கத்துக்கு தேர்தல் நடந்தது சார், வெற்றி பெற்றோம் சார், குரல் கொடுக்குறோம் சார், இன்னைக்கு பேசுகிறோம் சார். ஒரே ஒரு ஒரு கொஞ்சம் மட்டும் வாங்க, இது மற்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், ஓடலை சார். என்னுடைய ஊடகத்துறை இத்தனை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தூரத்திலேருந்து பார்த்தாலும் மீனாட்சி சுந்தரமா சாந்தியா கேள்வி கேட்பது, சாந்தி இந்த செல்லுங்கள் என்னுடைய பதிலை ஏந்தி என்று சொல்கிறேன், உடனே பதில் சொல்கிறேன்.
இது இந்த இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் யார்கிட்ட இருக்கு, இந்த டிரான்ஸ்பரன்ஸ் யார்கிட்ட இருக்கு? வெளிப்படையா இருக்கிறேன், டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், சினிமா உலகத்தில் இருக்கிறது எடுத்து பேசுறேன், எந்த நண்பர் கேள்வி கேட்டாலும். ஆனா உன்ன என்னை எதிரியா பார்க்காதீங்க, நானும் உங்களில் ஒருவன், உங்க நண்பன். இன்றைக்கு நீங்கள் அழைத்த குரலுக்கு வந்ததுக்கு நன்றி. எங்களுடைய நண்பா, இன்னொன்னு, நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுருவனு தெரிஞ்சுதான் நான் பின்னாடி லட்சிய திமுக போர்டு வச்சுக்காம இன்னைக்கு அண்ணன் பண்ணா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். கொஞ்சம் கூட வந்து மன்னனை கூட உட்கார வச்சுக்கிட்டு இது என்ன எதுக்கு வந்திருக்குமோ அதை பற்றி கேள்வி கேட்கணும். இன்னொன்னு, ஆனால் இல்லை சரி சரி கேட்டு இல்லை கேட்டு சொல்கிறேன். ஆ சார், இது அடுத்த கேள்வி நண்பா. இது வந்து முதல்ல நம்பகிட்டே இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ் ராக்கர்ஸ்ன்னு ராக்கெட் விட்டுட்டு அந்த ராக்கெட் புஸ்வான மாலை மேலே போயிடுச்சுப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் எதிர்த்து நாங்கள் போராடுவோம், நாங்கள் அதை செய்து தருவோம், பிடித்து விட்டோம் அதற்கு நாங்கள் அத்தனை கோடி செலவு செய்து விட்டோம், அத்தனை லட்சம் செலவு செஞ்ச அத்தனை லட்சம் உங்களை ஆக்கிட்டாங்களே துச்சம், என்ன மிச்சம்? ஏன்னா இருங்க இப்போ உள்ளாட்சி, இல்லை இல்லை ஒரு கேள்வி கேட்டார், இது மட்டும் போய் சொல்லிட்டு முடிச்சிடறேன். உள்ளாட்சித்துறை தேர்தலோட முடிவுகள் இன்னும் முழுமையாக வரல, ஆனால் வந்துக்கிட்டு இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட கொஞ்சம் அதிக இடமத்தை பெற்றதாக காலையில் நான் படித்த வரைக்கும் இன்னும் நான் அப்டேட் ஆகலை, இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, மீதியும் பார்த்துக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மக்களை சிந்திக்கலாம் சொல்லிக்காதீங்க, மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க வாங்கிக்க, அவங்க அவங்களவு கொடுக்குறாங்க வாங்கிக்க, அவங்க அவ்வளவு கொடுக்குறாங்க வாங்கிக்க, யாருக்கு ஓட்டு போட போற, போடுறவங்களுக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உருவாகுறாங்கன்னா இது எங்க போகுது என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது. ஆளுங்கட்சிக்கு இந்த தேர்தலின் முடிவு, இந்த உள்ளாட்சி உள்ளகரத்தின் தேர்தலின் முடிவு ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாயமணி, ஒரு அபாய சங்கு, அவ்வளவுதான் என்னால் சொல். என்கிட்ட இதற்கு மேலே ஊதி கொண்டிருக்கிறார் அபாய சங்கு. இந்த தேர்தலில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பங்கு, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பங்கு, டபுள் மீனிங்ல சொல்றேன். அதனால இதுக்கு மேலே வந்து இந்த இதை வந்து விரிவுபடுத்த வேண்டாம் போறும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த தேர்தல் முடிவு என்னை சிந்திக்க வச்சுருக்கு சார். நான் பதிவு பண்ணுற இது விஷயத்தில் சொல்கிறேன், என்னுடைய இது சொல்லியிருக்க கூடாதுன்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இந்த தேர்தல் நிற்கணும்னு பல ஊர்லேருந்து பல பசங்க வந்து என்னை கேட்டாங்க. அதில் கேட்டதுக்கு உதாரணத்துக்கு ஒரு புறநகர் மாவட்ட செயலாளர் திரு கர்ணன், லட்சிய திமுக புறநகர் மாவட்ட செயலாளர், தேர்தலில் வெற்றி அங்கே போட்டி போட்டார். நான் சொன்னேன், என்னை வந்து நான் இங்கே தேர்தல் நிற்கிறேன், நான் வர முடியாது, ஓட்டு கேட்க வரலன்ட்டேன். ஆனால் இன்றைக்கு அவர் தேர்தலில் போட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில் அண்ணன் டி ராஜேந்தர் லட்சிய திமுக தலைவர் ராஜேந்திரன் ஆதரவு பெற்று தேர்தல் நிற்கிற நின்னாரு. நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க, நாற்காலி சின்னத்தில் நின்னாரு. அங்கே திமுக வெற்றி பெற்று இருக்கிறது, 1100 ஓட்டு வாங்கியிருக்கு. அதேமாதிரி அண்ணா திமுக அடுத்த இடத்துக்கு வந்திருக்கு. மூன்றாவது இடத்தில் நின்ற இவர் நாற்காலி சின்னத்தில் கிட்டத்தட்ட 600-700 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இதை போல ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும். ஆனால் இவர் பணம் கொடுத்தலாம் ஓட்டு கேட்கல சார், பணம் கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை திரு கர்ணன் அவர்களுக்கு இல்லை. இதை போன்று கர்ணனை போன்று தர்ம சங்கடத்தில் இருக்கிறவர்களும் தேர்தல் காலத்துக்கு போவாதீங்கன்னு சொன்னேன். அதை மீறி பரிச்சார்த்தமாக பல நண்பர்கள் ஒரு பண சொத்துக்கு ஒரு சொர் சொன்னேன். இதையெல்லாம் மனசில் கொண்டு தான், ஏன் சார், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சூப்பர் ஆக்டர் கமல் போன்றவர்களுமே இன்றைக்கு அரசியலில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு அவங்களாம் பெரிய பெரிய சினிமாவில் என்னை விட அதிகமாக சாதித்தவங்க சார். அவங்க எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்களுக்கு முன்னாலாம் எல்லாம் யோசிச்சு தான் சார் முடிவெடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் அரசியலில் வந்து இதில் சீனியர் ஜூனியர்லாம் முக்கியம் இல்லை சார், அரசியலில் நேரம் காலம் மட்டும்தான் சார் ஜெயிக்கும், காலம் மட்டும்தான் சார் ஜெயிக்கும். இதை தவிர இதை காலம் வேணும், எல்லாத்துக்கும் மேலே திறமை மீறி அதிர்ஷ்டமும் வேணும் சார், யோகம் வேணும் சார். இதெல்லாம் இப்போ சங்கத்தோட தேர்தலில் எங்களுக்கு 2 ஆண்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய திரைப்பட விநியோகஸ்தர்களோட கூட்டமைப்புக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு செவ்வனை செயல்பட்டு உங்களுடைய ஆதரவு பெற்று நல்ல பேர் பெற்ற பிறகு இதெல்லாம் யோசிப்போம் சார். நன்றி, வணக்கம்.